ரைட். ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது வேணும்னா எக்லிப்ஸினுடைய சைட்லேயே இருக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் வந்து ஐக்கான் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம எக்லிப்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னால் எக்லிப்ஸினுடைய கான்செப்ட் என்னென்னு சொல்லிடுறேன். ப்ரோக்ராமிங் கான்செப்ட் என்ன அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டுக்குள்ளார எத்தனை ஜாவா ஃபைல்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸிங்காக நம்ம வந்து காலேஜ் லெவலில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஜாவா ஃபைலை நம்ம நோட் பேடில் டைப் அடிப்போம், அதை கம்பைல் பண்ணுவோம், அதை ரன் பண்ணுவோம். பட் இன் ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஜாவா ஃபைல் இருக்கும், அதுக்கு சப்போர்ட்டிங் நிறைய ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அப்போது இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணாது, நூற்றுக்கணக்கான ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணும். அந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஜாவா ஃபைல், இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஜாவா ஃபைல் தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது என்ன சொல்கிறோன்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்டு நான் க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்டு எல்லாமே ஒரு இடத்துல தனியாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். அப்போது இது ப்ராஜெக்ட் ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இதே மாதிரி ப்ராஜெக்ட் டூன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி இதை எல்லாத்தையும் ஒரே ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கலாம். அந்த ஃபோல்டருக்கு பேர் தான் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அப்போது எக்லிப்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராஜெக்டையும் போட்டு வச்சுக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதாவது என்ன, நீங்கள் ஏதாவது பேக்கப் எடுக்கணும்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் மட்டும் பேக்கப் எடுத்துட்டிங்கன்னா எப்போ வேணாலும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல எக்லிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வருது, செலக்ட் ஏ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒர்க் ஸ்பேஸ் இப்போது க்ரியேட் பண்ணுறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி கோலனில் சரி டெம்புக்குள்ளார சரி ஜாவா ட்ரெய்னிங் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ இதுதான் என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒன்ஸ் இந்த ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணேன்னா எல்லா ஃபைலும் இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் போகும். இப்போ ஓகே கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு டி ட்ரைவ்லையா சி ட்ரைவ்லையா எங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அங்கே போயிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். எக்ஸலண்ட். ஸோ இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸில் இப்போ எதுவுமே இல்லை, எந்த பேக்கேஜுமே கிடையாது. இப்போ நம்ம போயிட்டு ஃபோல்டரில் போய் பார்ப்போம். சி கோலனில் டெம்பில் ஜாவா ட்ரெய்னிங், இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு மெட்டா டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த மெட்டா டேட்டாவை எக்லிப்ஸுக்காக அவனையும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டான். இனிமேல் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்டை பற்றியும் அதில் இருக்கிற ஃபைல்ஸை பற்றியும் அவன் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்குவான் அந்த மெட்டா டேட்டாக்குள்ளார. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே இது ஜாவா. இப்போ இந்த ஜாவா இதில் வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோன்னா நான் என்ன பண்ணும், ஒரு ஜாவா ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் போடுறேன். அதுக்கு என்ன பேர் கொடுக்கறதுன்னு கேட்குறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கோர் ஜாவான்னு கொடுக்குறேன், சரிங்களா? இதை ஓகே கொடுக்குறேன், ஃபினிஷ் கொடுக்குறேன். இது என்னுடைய ப்ராஜெக்ட் கோர் ஜாவா கான்செப்டை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் சோர்ஸ் இருக்குது. இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் நியூ ஜாவா ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன்,
கிளாஸ், ஒவ்வொரு ஜாவாவும் கிளாஸ் அப்படின்ற ஒரு ஃபைலால் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நான் அப்புறம் படிப்போம். ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இதை பற்றி டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரிலேட் ஆகிடும், ஓ இதுக்காக தான் இது பண்ணோம் அப்படின்ட்டு. இதில் வந்து பேக்கேஜ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம். பேக்கேஜ்னு ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோர் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்துக்கிறேன், இல்லை கோர் ட்ரெய்னிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே என்ன நேமில் கிரியேட் பண்ணுறோம், ஹலோ வேர்ல்டு அப்படின்ற நேமில் என்னுடைய கிளாஸை கிரியேட் பண்ண போகிறேன். அதில் மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று கம்பல்சரியாக கிரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஜாவா ப்ரோக்ராமும் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா அதில் மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மெயின் ஃபங்க்ஷனோட ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவான்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணு. இதுக்குள்ளாருக்கு நான் கிரியேட் பண்ணுற எல்லா கிளாஸையும் ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்து, பேக்கேஜ் நேம் கொடுத்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ தட் என்னுடைய கிளாஸ் நேம் வேறு ஒருத்தருடைய கிளாஸ் நேமோட மெர்ஜ் ஆகக்கூடாது எனி டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், பேக்கேஜ் நேம் கோர் டாட் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இந்த நேம் வந்து ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டேன். இதில் மட்டும் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணு சொல்லியிருக்கேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே பாருங்கள், இதுதான் நம்மளுடைய கோடிங். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் printf hello world. இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ரன், நம்மக்கிட்ட ரெண்டு ரன் இருக்கு, ஒன்று டீபக் ரன் இன்னொன்று ரன். நான் ரன்னு கொடுத்தனா அப்படியே ரன் ஆகிட்டு ரிசல்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், இது கன்சோல். அதாவது இந்த ப்ரோக்ராம் ரன் ஆனிச்சுன்னா எந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரும்ன்றது இங்கே எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ பாருங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதே நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டபுள் கிளிக் பண்ணேன்னு வச்சுங்களேன், இது ஏதாவது ஒரு லைனில் இந்த லெஃப்டில் வந்து டபுள் கிளிக் பண்ணால் இதுக்கு பேர் பிரேக் பாயிண்ட்டுன்னு பேர். இந்த இடத்துல வந்து நான் ஸ்டாப் பண்ணு, எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணு, நான் ஏதாவது வெரிஃபை பண்ணுறதுனா பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நான் டீபக் ரன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்னுடைய வியூ மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாவா வியூ, இது ஏற்கனவே நம்ம பார்த்த வியூ. இப்போ நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன், என்ன மோடில் ரன் பண்ணிகிட்ருக்கேன், டீபக் மோடில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டீபக் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் இங்கே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி எந்த ப்ரோக்ராமில் இருக்கேன், அதில் எத்தனாவது லைனில் இருக்கேன்னு தெரியுது. இங்கே ஏதாவது நான் வந்து வேரியபிள் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே பாருங்கள் ஏஆர்ஜிஎஸ்னு இருக்குது. இந்த ஏஆர்ஜிஎஸில் நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்ற விஷயங்கள்லாம் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணுறேன். அதாவது என்னுடைய ப்ரோக்ராமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீபக் பண்ணுறேன். டீபக்னா ஒவ்வொரு லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கும் இந்த எக்லிப்ஸில் ப்ரொவிஷன் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இது பாருங்கள், ரெசியூம் கொடுக்கலாம், இல்லை ஸ்டெப் இன்டூ ஒவ்வொரு லைனாக போய் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லலாம், இல்லை ஸ்கிப் பண்ணி ரன் பண்ணுன்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த ஒரு லைன் ரன் பண்ண உடனே என்னுடைய கன்சோலில் இது டிஸ்பிளே ஆகிடுச்சு. சரிங்களா, இங்கே பாருங்கள் ஜாவா வியூவில் வரேன், இன்னும் எனக்கு கிளாரிட்டி கிளியராக கிடைக்குது. இப்போ நான் இந்த லைனில் இருக்கேன். இப்போ டீபக்கில் வரேன், இந்த இடத்துல வந்துட்டு நான் ரெசியூம் கொடுக்குறேன், ரெசியூம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ டீபக் மோடு போகிறேன். பாருங்கள், இது நம்மளுடைய கோடு. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் இந்த எக்லிப்ஸினுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, சிஸ்டம் டாட் அப்படின்னு அடித்தேன் அப்படின்னா அதனுடைய, இதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ், இதில் இருக்கிற என்னென்ன ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாம் எனக்கு இங்கே வரும். நான் என்ன பண்ணுறேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைனை கிளிக் பண்ணேன்னா இதை பற்றிய டோட்டல் இன்ஃபர்மேஷன் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். எனக்கு மறந்துருந்ததுன்னா கூட எனக்கு நான் இங்கே பார்த்து நான் அது எதுக்காகன்றதை நான் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் எதுக்காகன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனுடைய இதுதான், இது வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட், ஸோ அதுக்குள்ளார என்னென்ன பண்ணலாம், printf. ஸோ நான் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். மை நேம் இஸ் பர்சன்டேஜ் எஸ், நான் இங்கே என்ன கொடுக்குறேன், கலெக்டிவா. ஓகே, இந்த லைனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ரன் பண்ணுறேன், நான் டீபக் ரன் வேண்டாம், ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். பாருங்கள், மை நேம் இஸ் கலெக்டிவா.
ஸோ அந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எக்லிப்ஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒர்க் ஸ்பேஸ் இது ஒரு முறை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த ஒர்க் ஸ்பேஸ்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்குள்ளார நம்ம ப்ராஜெக்டாக நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளார வர நம்மளுடைய ஒவ்வொரு ஜாவா ப்ரோக்ராமும் ஒவ்வொரு ஃபைலாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரரில் நம்ம பார்க்குறோம். பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு, இதுதான் பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர், இது பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர். இதுக்குள்ளார நம்மளுடைய சோர்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணலாம், அது பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர். கோட் விண்டோ, இன்டெலிஜென்ஸ், சஜஷன்ஸ், இங்கே பாருங்கள். ஸோ இது கோட் விண்டோ, இதில் டைப் அடிக்க அடிக்க வந்தது நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா, அதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ். ஸோ நீங்கள் ஜாவாவை புரிஞ்சிக்கிட்டு படிச்சிங்கன்னா போதும், நீங்கள் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி, இந்த இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக நம்ம ப்ரோக்ராம் டைப் அடிக்க அடிக்க அது எல்லாமே வரும், அழகாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த எக்லிப்ஸினுடைய பயங்கர பவர்ஃபுல்னஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரன் எப்படி பண்ணுறது, டீபக் ரன் ரன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணும்போது அவுட்புட் எங்கே வந்துச்சு, கன்சோலர்னுடைய அவுட்புட் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ டீபக் ரன் கொடுத்தேன் அப்படின்னா எப்படி ஜாவா வியூவுக்கும் டீபக் வியூவுக்கும் சுவிட்ச் ஓவர் ஆகுறதுன்னு பார்த்தோம். எப்படி வந்து பிரேக் பாயிண்ட் வைக்கலாம், ஒரு பர்டிகுலர் லைனில் எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா எப்படி பிரேக் பாயிண்ட் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிரேக் பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளுடைய கண்டென்ட் எங்கே பார்க்குறதுன்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்லிப்ஸினுடைய பவர்ஃபுல்னஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ரோக்ராமும் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எக்லிப்ஸை ஜஸ்ட் ஒரு முறை இந்த நான் போட்ட மாதிரி ஹலோ வேர்ல்டு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சும்மா ப்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் இந்த வீடியோ இன்னொரு முறை பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக எக்லிப்ஸில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு பயங்கர ப்ரொடக்டிவிட்டி டூல், நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வந்து ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் டைப் அடிக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாம் டைப் அடிக்க அடிக்க அதுவாக ட்ராப் டவுனில் வரும், நம்ம கரெக்டான விஷயத்தை பிக்கப் பண்ணோம்னா போதும், எல்லாமே சூப்பராக நடக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. தேங்க்யூ.